الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக குலசேகரத்திலே நடைபெறக்கூடிய ஜும்மாவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்துள்ளோம். இந்த இனிய நேரத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவும் நவீன ஜாஹிலியாவும் என்கின்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன ஜாஹிலியாவுக்கும் எந்த அளவிற்கு வேறுபாடுகள் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை விட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே குறிப்பாக இந்தியாவிலே வாழக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலியாக்கள் எந்த அளவிற்கு அரக்க குணம் படைத்தவர்கள், கொடூரமானவர்கள், இழிவான செயல்களுக்குரியவர்கள், மனிதாபிமானத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதுதான் இன்றைய ஜும்மா உரையின் நோக்கமாக இருக்கிறது. என்று சொன்னால், கடந்த சில வருடங்களாகவே இந்தியாவிலே நடைபெற்று வருகிற பல நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் பல ஆண்டு காலமாக நமது இந்திய திருநாட்டிலே நீதிமன்றங்களால் வழங்கப்படுகிற தீர்ப்பை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் சமீபத்திலே இந்த மணிப்பூர் மாநிலத்திலே நடைபெற்று வருகின்ற கொடூரமான செயல்கள், அது தொடர்பான வீடியோக்கள், இவைகளெல்லாம் காணுகிற பொழுது உலகமே இந்தியாவினுடைய நன்மதிப்பை உள்ளத்திலே வைத்திருந்தார்களே, அதெல்லாம் தூக்கி குப்பையிலேயே போட்டுட்டாங்க. இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் மனிதர்கள் ஆளுகிறார்களா அல்லது அரக்கர்கள் அயோக்கியர்கள் ஆளுகிறார்களா என்றெல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் ஒரு அவமானமாக இன்றைக்கு இந்தியாவை பார்க்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் அப்படி, நாட்டில் வாழ்கிற குடிமக்கள்ல சிலர்களும் அப்படி. குடிமக்கள் தப்பான காரியத்தில் ஈடுபட்டானா திருத்த வேண்டியது யாரு? ஆட்சியாளர். நம்ம நாட்டில் ஆட்சியாளனும் சரியில்லை, ஒரு சில குடிமக்களும் சரியில்லை. அதனாலதான் நாடு வந்து ரொம்ப ஒரு சீரழிவை நோக்கி, அகல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 17/7/2023 மாலை மலர்ல ஒரு செய்தி, அந்த செய்தியில் அவன் என்னதை குறிப்பிடுறான்னு கேட்டா, இப்ப நாம் வாழ்கிற இந்த இந்தியாவில் வந்து 28 மாநிலம் இருக்கிறார், 2 யூனியன் பிரதேசம், 4,33 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மொத்தமா.
இவர்களுடைய லிஸ்டை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எடுக்கிறாங்க. எடுத்து இவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆய்வு பண்றாங்க. டெல்லி ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு அந்த அமைப்புக்கு பேரு. ஏன்னா ஆட்சியாளர் மக்களை தான் ஆய்வு பண்றான், எந்த முறையில மக்களை வச்சு கொள்ளையடிக்கலாம் ஆய்வு பண்றான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா ஆட்சியில் இருக்கிறாங்க பாத்தீங்களா எம்எல்ஏக்கள், இவர்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த 4033 எம்எல்ஏக்கள்ல 44% எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் கிரிமினல்கள், கிரிமினல்கள் என்று பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் நம்ம நாட்டில் வந்து 44%. அப்ப இந்த நாடு வந்து யார் கையில இருக்குதுன்னு பாருங்க. நல்லவன் ஆட்சி பண்ணாதான நாட்டு மக்களுக்கு நல்லது ஏற்படும். இன்றைக்கு நீங்க வந்து ஆச்சரியமா பாக்குறீங்களா, என்னடா இப்படி ஏற்படுது அப்படி ஏற்படுது, ஏன் ஏற்படுது? அது இரண்ட வந்தாலும் பரவாயில்ல, ஆஃப் பண்ணாதீங்க, அப்படி விட்டுருங்க. ஏன் ஏற்படுது இப்படி? ஆளக்கூடிய வந்து அயோக்கியனாக இருந்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பான், அயோக்கியர்களுக்கு தான் என்ன செய்வான், அவன் வந்து உறுதுணையாக இருப்பான். இப்படி 44%. அதே மாதிரி 28% இவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், அதே மாதிரி வன்புணர்வுல ஈடுபட்டவன், இவர்கள் எல்லாம் தான் என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஆய்வு இல்ல, மாலை மலர்ல 17/7/2023. பொதுவாகவே மாலை மலர்ல பாத்தீங்கன்னா சினிமாவை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது, அவனுக்கு செய்தியே சினிமா தான், அவனுக்கே பொறுக்க முடியல. ஏன்னா அந்த சினிமாவோட கேடு கட்டவர்களான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த அளவுக்கு நாட்டினுடைய நிலவரம் போயிட்டு இருக்குது. பாரு காரணம் என்ன, இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அல்லாமா இருக்கிறாருல, பெரிய அல்லாமா யார் நம்ம நாட்டுக்கு, இந்திய பிரதமர், அவர் இதுல முதல் மார்க். ஏன்னா குஜராத்ல வந்து ரத்தத்தையே குடிச்சவர் தான் அவரு, ரத்தத்தை குடிச்சவர், ரத்தத்தை ஓட விட்டவர், அதன் மூலமாகவே தன்னுடைய மதிப்பை ஏற்றி கொண்டவர் அந்த சமுதாயத்தில். அப்ப அவர் வந்து 3000 முஸ்லீம்களுக்கு மேல படுகொலை செய்த நபர் தான் அவரு. நாம என்ன பாக்குறோம்னா, இந்த நாட்டை இப்படி அக்கிரமம் நடக்குது அப்படி அக்கிரமம் நடக்குது, சட்டம் தண்டிக்காதா, அது தண்டிக்காதா, இது தண்டிக்காதா நம்ம கேட்கறோம். சட்டம் எப்படி தண்டிக்கும், நம்ம சட்டம் எல்லாம் வந்து அப்படி நேரம் செயல்பட்டு இருக்கிற மாதிரி. இந்த விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நீதிமன்றங்களை ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க, வெளியாகி போச்சு இல்ல, கேஸ் லீக் ஆகி போச்சுன்னா நானத்தானே செய்யுங்க, லீக் ஆகாம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணா நல்லா சார் பாதுகாப்பா இருக்குன்னா, லீக் ஆகி போச்சு இங்க மூக்குள்ள அத்தனை பேருக்கு நாரு, இப்ப என்ன செய்யணும், நீதிமன்றமும் சும்மா இருக்குமான்னு எவனாவது போராட்டம் பண்ணிடக்கூடாது இல்ல. அதுக்காக வேண்டி நீதிமன்றத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வேகமா அதிரடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்க எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை எச்சரிக்கை செய்யக்கூடிய லெவலுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்ப நம்ம நாட்டினுடைய நிலைமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெளிவா தெரியுதா இல்லையா, கண்ணுக்கு முன்னாடி நாம் பாக்குறோமா இல்லையா. பெருசா வேணா இப்ப இந்த மணிப்பூர்ல ஏற்படக்கூடிய ஏற்பட்டு வருகின்ற இந்த சம்பவங்களை நீங்க புரட்டி பாருங்க. கொடூரமாக 2 பெண்கள் என்ன செய்யறாங்க, ஒன்னு 20 வயசு, இன்னொன்னு 40 வயசு, இன்னும் 2-3 பெண்கள் இருப்பதாக தகவல்கள் போட்டிருக்காங்க. வீடியோவில் இதா இருக்கு, நீ நல்லா புரிந்து கொள்ளணும், வீடியோவில் என்ன பாக்குறீங்களோ இது மட்டும் தான் நடந்தது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வீடியோவில் சும்மா 1 நிமிஷம் ஓடுது, 1 நிமிஷம் ஓடுதா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் அவன் என்ன பண்ணிருப்பான், என ஆடை இல்லாமல் இழுத்துட்டு வர்றான்ல, அப்ப அதுக்கு முன்னாடி எது மாதிரியான கொடூரங்களை எல்லாம் பண்ணி அந்த காட்டுக்குள்ள இறக்குற வரைக்கும் தான் அவன் காட்டுறான். காட்டுக்கு உள்ள கொண்டு போய் என்ன பண்ணா, அதெல்லாம் வெளியா இருக்க இல்லையா. சரி, இதெல்லாம் வந்து யாரு 2 பேர் பண்ணாங்க, 2 தருதலைகளா பண்ணா, 25 பேருக்கு மேல ஊர்வலமா போறாங்க. ஒரு ஊர்வலமாகவே என்ன செய்யறான், அது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்ம ஆண்கள்லயே சில பேர் நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்திருப்பீங்க, பனியன் இல்லாம கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், பல பேர் வெளியே நிக்க மாட்டோம், நம்மளுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும். அப்ப அந்த ஆடைகளை எல்லாம் முழுமையாக நீக்கி
Ada alat cipta barang baru, orang tanjat orang ada, ingat orang ada. Ada wiroda sahari dikelana hilang. Kalau kita mengulang ya, wiroda ye orang sahari dikelana sulubah lagi orang dal. Ida lah anda porto kelana mudiya. Apa inda madri yang inda sambawa? Yang naran dade? Yang orang ye parwila naran dade? Kabel turu adihari naran dana. Kabel turu adihari orang kanggil lagi ya. Rendu berita ini ilut itu warum bodoh, kudu orang tak sendiri itu warum bodoh, ibu ngelala pakat orang yang orang ngelala, abang ngelala wali betul orang ngelala, biasa mana ini yang orang ngelala, apa nak tahu? Karena yang mula yang dah tahu na, hari hari yang mana abang ngelala tanjir di situ orang, nanti kudi kudi yang jadi kuno bot itu, berpuluh sejak kudi yang nanti dah ni nama nanti, bukan apa berita yang kita, apa ini ganja awai kudu, tanjir awai kudu, abang budhi apa ni biasa iya. Tahi itu darat juga orang wisata sendiri ma, tahi itu bulan yang anda muda ini orang wisata sendiri ma. Indah nama yang terukar. Adi inna karena tenaga dia er pada deh, anda karena tiada nama burin dolar naga. Ada ini rentet pendel terukar anggal lah. Ia orang anda bugi jomi, abdi kira orang yang nanti cari dawar gan. Padang kudi yang amni kelipat terukar anggal lah. Anda yang nanti cari dawar gan. Adik bahagi ialah anda mai deh ini, abdi ini inno orang yang terukar. Ibadah Kristus berkat. Mai deh, yang ada pinu bati, na anda peribul itu kuri berkat Allah mindukan. Pada mai deh, ingkar anda yang nanti cari anda berkat lepas siaran, na yang keluar itu anda ada yang ada urikiran orang kepala mula. Anda maru palang kuri, apa ingkar serta kalau hendak yang lembut, yang nak kenal juli, apa apa kuri urim dia kekana. Kita kerja potong utara bandi dana. Awan itu niye kurikan, ini iwan itu niye kurikan, ini nak solat berada tidak. Naya itu biasa, itu kerja dana biasa, na. Apa abang kan arsa angkat leh hendak siaran, na, yang gelak urime beranu kekaran. Unggal itu urime beranu, ni je hekano. Ada ya kekam yang mana, awang gelak urukari ya, yang gelak urukari ya. Abu ini kerana malai, abu gelak pulle hekano be santai kerana leh hekun bati yela. Ada yang lain pinjani aha, begitu kundi, ini nanac cah arsa angkat dar terkala. Arsa angkat itu kerana itu teri tanah seiyo, sami betul leh mana mani pulle kerana orang kerana arsa angkat teri tanah seiyo. Pati yeri ini yang kerana pramari be teriyo. Awal itu beri nanti sutra ke nara mili ya. Awal huru-hura bawa nanti bawa kuri aldana. Teriyo, berumne itu tada. Adi, bawa. Abi nara kata. Kali sih lalai ini ke mottha ilmi kuki alat chani itu ke muncul adi pampati ini antara kami allah agi utam. Ni anda perget baca ille ya. Adalah awal ini sahaja na. Orang la asal aja pusing bawa kuri alil le. Kali berpi pusing bawa kuri aldana. Anak yang ramal barang yang biasa utan barang, awal itu sehingga tanjat itu yang terakhir, bola hana anak kari tumpul. Itulah yang orang mudi barang yang mudi main lagi. Apa awang ke bandar sesi orang na tanggori ulmiya kerana, yang ke bandar adat ti adalah hasil bora tanggul sehingga hana itu nala. Yang naik bocah na awang lagi orang lagi santap mundu bocah. Santap munda itu pinna ada ini sebelah bola na yang pertama. Kamu dah lihat orang lagi. Dendel lewat ni, yar wakar ni, ini, ada nala ni, aduh pula nama kau hebat na. Apa ni yang pertama urus santai lah, ha? Arsa anggami, apa sehida na, anda mai deh ini kerana yang merdeka ni, balik lah, anggul kuanda, anggul kaita, anda pala, apa cuma pala gudi, anda ini lewat itu kudeta, yunggal itu kudeta, anggul ni yang kudeta, na anggal hindukal, yunggal ni yang kudeta, na yunggal Kristuargal, mana anggul ke, the jadi, madam. Itulah yang kita pernah, orang orang besar orang, anak orang orang itu datang ini mau urip pergi kerana, abah ini sampah mana orang kau ini nayarat telah, adi hari kalau orang ini murni lelalah, ini nari betul kerana, ini semua tidak memerlukan ilmu, ini yang mau budusah, ini mana kita ini budusah video bahagian, ini mau pradama rike, anda apabila anda video terjemah madri, ini orang ini yang balik kerana kerana, jadi, ini yang orang balik kerana, pradama orang balik kerana, yang orang nanah membati ialah. Apa angka ulah tu Manipur mana yang modal ber, barang siapa orang ber, pinne ki ulah India tu deh, cantik ulah mana pota, apa awal tu India tu deh, cara yang mana orang kelbi he cara, ini mari anak sambawa malah nak duduk kerana, ini nak duduk renti nali le, nak duduk jatuh nala je, yelubutti nama tu leh nak duduk malah nama tu teri deh, yang nama ini kena video baca, apa Mei nali le nak duduk bocch, Mei mula tu korata nak duduk deh. Main nahlai nalgre, inda orang ni ayam nak kerana, apabila buat buat ina mana kerana, na kesal lang buat terkerana, yar me kaya siapa peralat, yar ini me buat cepat peralat, irka ini ya, anda kandar ikut na, anda servisi ini kalau anda dah marah nak kumpul lah,
அதாவது இந்த மாதிரியான கொந்தளிப்பாடத்துக்கு அடக்குவதற்கு தான் அரசாங்கம் சாந்தப்படுத்தணும் இல்ல, அதெல்லாம் செய்யாத காரணத்தினால இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதான் இந்தியா டுடேக்காரன் கேட்கிறான், இது நடந்து எத்தனை நாள் ஆச்சு, யாரையாவது கைது பண்ணீங்களா, யாரையாவது யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பரன் சிங் அப்படிங்கிற இந்த அயோக்கியன் சொன்ன பதில் என்ன, என்ன பதில், இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா நூத்து கணக்கில் நடந்திருக்கு. பரன் சிங் முதல்வர் சொல்லியிருக்கிறார் நூத்து கணக்கில் நடந்திருக்குது, அதனாலதான் நாங்க ஆன்லைன்லயே கட் பண்ணிட்டோம். யாரையும் பரப்பாதீங்க, பாக்குறீங்க சமூக வலைதளத்துல இதை ஷேர் பண்ணாத அதை ஷேர் பண்ணாத அரசாங்கம் உத்தரவு போடுது, என்னமோ அது தீயதை நம்ம ஷேர் பண்ற மாதிரி. அதே மாதிரி சில மக்கள் நம்மள உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, இதை வந்து இப்படி ஷேர் பண்ணாதீங்க, ஏன் ஷேர் பண்ண கூடாது, ஏன் ஷேர் பண்ணிக்க, உனக்கு கொந்தளிப்பு வந்திருக்குதுன்னா இந்த வீடியோனாலதான் வந்திருக்குது. நியாயத்துக்காக வேண்டிதான் நம்ம மக்கள் உணர்ச்சி ஊட்டணமா இல்லையா, இப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா இல்லையா. இன்னைக்கு கூட இது மாதிரியான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க, நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பிற சமுதாயத்தை பார்க்கிற பொழுது என்னடா நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவ சமுதாயத்தவர்களுடைய அறிக்கைகளை பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, பாதிக்கப்பட்டதே அவங்க கட்டுறதெல்லாம் முஸ்லீம் நேரத்துக்கு உள்ளவங்க கட்டுறான். அதே மாதிரி நடுநிலை அரசியல்வாதிகள் அரசியல் தத்துவம் அதுல சமூக ரீதியான விழிப்புணர்வு அவர்கள் பெற்றார்களா, பெறல. கேட்டா ஒரு கண்ணத்தை காட்டினா மறுகண்ணத்தை காட்ட சொன்னாங்க, இன்னைக்கு எவனா ஒருத்தர் அறிக்கப்பட்டிருக்கான், நீங்க ஏன் கேட்கல, இல்ல இல்ல ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுகண்ணத்தை, அவன் கண்ணத்துல ஏன் படிச்சிருக்கான், நீ மறுகணத்தை தான் சொல்லி என்னத்தை பண்ணிருக்கிறான், எவ்வளவு மோசமான காரியங்கள்னு பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக வேண்டி சொல்ல வரோம்னு கேட்டா, இதையெல்லாம் நம்ம பாக்கிறோமா, அப்ப மற்றவர்கள் விட்டுருவோம், நம்ம பாக்கிறோம். முஸ்லீம்கள்ல பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க எல்லாம் அய்யாமுல் ஜாஹிலியா கூட்டத்தை சேர்ந்தவங்க போல இருக்குது. நம்ம எப்படி பாக்கிறோம் இந்த அறக்கர்களை எல்லாம், நம்ம எப்படி பாக்கிறோம்னா இவங்க எல்லாம் அய்யாமுல் ஜாஹிலியா, ஒண்ணு அய்யாமுல் ஜாஹிலியாவோட சமமா பாக்குறது அல்லது அய்யாமுல் ஜாஹிலியாவுக்கு ஈக்குவலா பாக்குறது. அதாவது ஒண்ணு இவன் அய்யாமுல் ஜாஹிலியானே சொல்லிடுறாரு, அல்லது அய்யாமுல் ஜாஹிலியாவோட இவர்களை ஒப்பிடும் போது இவங்கள்ட்ட வந்து 70% என்ன இருக்குது, அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய தன்மை இருக்குது. இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நம்ம பார்வையில் என்னது, அய்யாமுல் ஜாஹிலியாங்கிறவன் தான் ஆக ஆக கேடு கட்டவன் அதுதானே. அது காரணம் என்ன, மார்க்க அறிஞர்கள் அப்படிதான் பேசுறாங்க, அய்யாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மக்கள் அப்படின்னு சொல்லும் போது மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வாங்க, சில விஷயங்களை வந்து மெருகூட்டி சொல்றது இருக்குது இல்ல, கொஞ்சம் அப்படி உணர்வூட்டி சொல்றதுக்காக வேண்டி, அவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் மனிதர்களே அல்ல, மனிதர்களுடைய போர்வையில் இருந்த மிருகங்கள், மனிதனுடைய மண்டை ஓட்டிலே மதுபானம் குடித்தவர்கள். இப்படி எல்லாம் நீங்க பயணம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனிதர்களுடைய மண்டை ஓட்டுல மதுபானமே குடிச்சவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் எதிர்த்தவர்கள் எல்லாம் யாரு, தாய விபச்சாரம் பண்ணவங்க சொல்றாங்க இல்ல. இப்படி நீங்க பழங்காலத்துல பயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாய விபச்சாரம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. ஏன்னா இந்த அய்யாமுல் ஜாஹிலியான ஒரு வார்த்தை இருக்குது இல்ல, அதுக்கு வலு சேர்க்கிறாங்களா, வேற ஒண்ணு இல்ல, வலு சேர்க்கறதுக்காக வேண்டி அவன் வந்து தாயோடைய விபச்சாரம் பண்ணாங்கிறது. இப்படி அல்ல இங்க சொல்லியிருக்கானா, அய்யாமுல் ஜாஹிலியான் இருக்குது, அய்யாமுல் ஜாஹிலியான அறியாமை காலம் இருக்குது, அவன் தாயோட விபச்சாரம் பண்ணான்னு அல்லாஹ்வா சொன்னா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாவது சொல்லியிருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு வரலாறு படிச்சிருக்கீங்களா நீங்க, உத்பாவும் ஷைபாவும் எல்லாமே இஸ்லாமிய எதிரிகளாகத்தான் இருந்தாங்க, அப்ப அவங்க வந்து தாய் விபச்சாரம் பண்ணிட்டா இருந்தாங்க, அப்படி ஒரு வரலாறு இல்லை. அந்த கேடு கட்ட வேலையை அவன் பண்ணல, மகளை விபச்சாரம் பண்ணல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உட்கார்ந்து இருக்காண்டா, இன்னைக்கு இருக்கான், உயிரோடு இருக்கான், மகளை விபச்சாரம் பண்ணவன், மகளை கெடுத்தவன், யார நீ ஜாஹிலியாங்கிற, இந்த நவீன ஜாஹிலியா அய்யாமுல் ஜாஹிலியா விட கேடு கட்டவனா, இவனை விட அவன் கேடு கட்டவனா, நான் அப்படி வழங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வெளிச்சிட்டு இருந்தா இல்லையா. அப்ப உண்மையில குரான்ல அப்படி எல்லாம் சொல்லப்படலைங்க, குரான்ல அல்ல என்ன சொல்றான்னா, உரிம தலைக்கு உம்மஹா குங்கம், உங்களுடைய தாயை திருமணம் செய்வது ஹராம்னு ஒரு வார்த்தை இருக்குது குரான்ல. அது எதுன்னா, இப்ப தகப்ப வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவார், தகப்பா இருக்கிறார்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவார், அவங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா சந்ததிகள் திருமணம் செய்வாங்க. இந்த படகம் தான் இருந்தார், பெற்றெடுத்த தாயவளும் திருமணம் செய்யல. அதாவது எனக்கு ஒரு மகன் இருக்கலாம், என்னுடைய மனைவி இழந்து போனதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணேன்னு வைங்க, இப்ப நான் அவளை வந்து தலாக்கு விட்டுட்டேன்னா என் மகன் கல்யாணம் பண்ணிக்குவான். இதைத்தான் வந்து தாய் விபச்சாரம் தாய் விபச்சாரம் சொல்லிட்டாங்களே தவிர, உண்மையில் அவன் தாய் விபச்சாரம் செய்தவனா, அப்படி குர்ஆன்ல இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்கிறதா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா இந்த கொடூரம்,
இது ஒரு கொடூரமாவது. அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வரலாறு நீ புரட்டி பாரு. ஒரு பொருளும் நீ இதை நம்ம பெருசா பேசுறோம். எதை இந்த இப்ப நடந்த மணிப்பூர் விஷயத்தை பெருசா பேசுறோம். ஆஷிபா இதை விட கொடூரமானது. அது 7 வயசு குழந்தைங்க. அது இந்த 7 வயசு குழந்தைய 6 பேர் சேர்ந்து என்ன செய்யறான், அதுல வந்து கோயில் பூசாரியை சேர்ந்து அந்த கற்பழிப்பு நடக்கிறதே வந்து கோயில்ல தான் நடந்தது. இந்த சன்னிதானம் சொல்றாங்க அந்த இடத்துல நடந்தது. பல நாள் கற்பழித்து அதுக்கப்புறம் கொடூரமாக என்ன செஞ்ச, அந்த காஷ்மீர்ல வாழ்ந்த அந்த ஒரு சின்ன பொண்ணு சும்மா இந்த ஆடு மாடு ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடு ஓட்டுறக்கு போக அப்படின்னாக்க பிடிச்சிட்டு போனதான் இது. இந்த கொடூரம் எல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா சொல்லுங்க. இந்த கொடூரத்துல ஒரே ஒரு கொடூரமாவது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய வரலாறுல இருக்கா? யாரு பண்ண இந்த கொடூரத்தை? இன்னைக்குள்ளவன் தான் பண்ணி இருக்கிறான். அன்னைக்குள்ள அதை பண்ணவே இல்லை. அன்னைக்கு உள்ளவன்கிட்ட வந்து எத்தனையோ சிறந்த தன்மைகள் இருந்தது. அப்ப இந்த ஆசிபாவுடைய விவகாரத்தை நம்ம பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தன வாரம் என்ன, சுக்லான்னு ஒருத்தன் அவன் இந்த பிஜேபியில உள்ளவன் என்ன ஒண்ணா, இதே பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தனை உட்கார வச்சு தொழிலாளியை உட்கார வச்சு சிறுநீர்கள் சேனா இல்லையா, எவ்வளவு கேடு கட்டவனாக இருக்கிறாங்கன்னு பாரு. இந்த மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியா பண்ணானா? நீ ஐயாமுல் ஜாஹிலியா என்னமோ இவனை விட மோசம் மோசங்கிற மாதிரி சொல்றீங்கள. இப்படி அவன் படிச்சவன ஒரு வெறுப்பு வர மாதிரி அவன் ஏதாவது இருந்துதாங்கிறான் இல்லையா? அப்ப சொல்ல போனா ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றவன் அவன் தான் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவான். என்ன நம்மளை விட ரொம்ப மோசமா இருக்கான் போடுறது அவன் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயத்த நாம என்ன செய்யறோமோ ரூட்டை மாத்தி அவனை பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப மோசமானவ யாரு, இந்த நவீன ஜாஹிலியா இருக்கிறான் பாத்தீங்களா? பெருசா வேணாம். நம்ம நாட்டில் சில தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஓரினப்புணர்வு கூடும், சட்ட ரீதியா கள்ளக்காதல் கூடும் இருக்குது. ஒரு ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்தான் அவன். அவன் காலத்துல அறவே கிடையாதுங்க. இந்த மாதிரி இந்த ஹோமோங்கிற பேர்ல ஒழுக்க கேட்டு இருக்கிற ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல இல்ல. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்தார்கள் தான் அல்லாஹ் சொல்றானே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்தார்கள் அப்படி செய்யவே இல்லையே. போருக்குன்னு சொல்லி வரமுறையெல்லாம் வச்சிருந்தாங்க. அவன் இன்றைக்குதான் போருன்னு சொல்லி அநியாயமான முறையில என்ன செய்வான், படையெடுக்கக்கூடிய நாட்டில் போய் அக்கிரமம் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான், ஏழைகள் என்ன செய்வான், கொடுமைப்படுத்துவான், சிறுவர்களை கொலை செய்வான், தாய்மார்களை கொலை செய்வான். இதெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியா பண்ணலையே. அப்ப எந்த விதத்துல வந்து இந்த நவீன ஜாஹிலியாக்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவோட கீழே உள்ளவன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப மோசமானவன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் தான் ரொம்ப ரொம்ப கேடு கட்டவர்கள். நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சரி, இவங்க நம்ம ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றோம், யார இஸ்லாமிய வரலாறுல இடம் பெற்றிருக்கக்கூடியவர்கள். அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க, எதனால எல்லாம் வந்து அவங்களை ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றோம், எதனால சொல்றோம், காரணம் என்னமா இல்லையா? காரணமும் குர்ஆன்ல சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் சொல்லப்படுது. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், உமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகான் வதஸ்தியா. அந்த அறியாமை மக்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த காபா இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் அவனுடைய வணக்க வழிபாடு வந்து சீக்கி அடிக்கிறது, வேற ஒண்ணு இல்லை. வணங்குற நேரத்தில் என்ன செய்வான், சீக்கி அடிச்சுட்டு இருப்பான், கை தட்டிட்டு இருப்பான். இதுதான் அவனுடைய வழிபாடாக இருந்தது. இதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலியா. ஐயாமுல் ஜாஹிலியாவுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமே. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, இறைவனை வணங்குறதுக்குன்னு போனா அவன் சீக்கி அடிக்கிறான், இறைவனை வணங்குறதுக்குன்னு போனா அவன் வந்து கை தட்டுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றானே தவிர, நாம இன்றைக்கு உலகில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யாரு பண்ணல, இந்த ஐயாமுல் ஜாஹிலியா பண்ணல. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வலாத்தின்னு ஜாஹிலியா சஹாபி பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அறியாமை கால மக்கள் எப்படி வந்து வெளியே செல்வார்களோ அந்த மாதிரி நீங்க அறவரையா வெளியே போகாதீங்க. ஏன்னா அறியாமை கால மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வெளியே போனாங்கன்னா அறவரையா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்களாம். இன்னைக்கு அதை விட மோசமா இருக்கு. அந்த அளவுல இருக்கா, நிர்வாணமா சுத்துறாங்க. மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெருவிலேயே நிர்வாணமா போகலாம். அந்த அளவுக்கு கேடு கட்ட நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். ஆடை சுதந்திரம்ங்கிறது ஆடையே இல்லையே அப்படின சுதந்திரம். ஆடை சுதந்திரம் ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு ஆடையே கிடையாது. ஆடைங்கிறது பேருக்கு தான் இருக்கிறது.
Abi yenda wahai lembut ayam jahiliya, wadah nabiin jahiliya, wana memelar solra. Adalah nalla perindu bolan. Ayam jahiliya, perda barai kau. Nama nenek kudiye bar terusnya wana terbara dacan. Yerga, inna yerga, manusia samudah ini huri pay yerga, Muslim gelat kita bodoh huri pay yerga da, jamaat kita bodoh kamsan mangkara na, pakai enggila. Terbara dacan ayam jahiliya terus da. வரதட்சணை என்ற பேர் கூட இல்ல. வரதட்சணை என்ற வார்த்தை இருக்குது இல்லீங்க. வரதட்சணைக்கு அதாவது நம்ம மொபைலுக்கு ஒரு அரபு வார்த்தை இருக்கும். வாட்ச்க்கு ஒரு அரபு வார்த்தை இருக்கும். கண்ணாடிக்கு ஒரு அரபு வார்த்தை இருக்கும். வரதட்சணைக்குன்னு ஒரு அரபு வார்த்தை இருக்கும் இல்ல. அது என்ன வார்த்தை தேடி பாருங்க. அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. ஏன் இல்ல? ஜாஹிலியா காலத்துல கூட அபூ ஜஹல் அந்த வரதட்சணையை வாங்கவில்லை. உத்துபா வரதட்சணையை வாங்கவில்லை. ஷைபா வரதட்சணையை வாங்கவில்லை. அதான காரணம். Apa anda kalat ti illaada pada kodu orang gel inre kita ni irkrade ini kita na bola kami musimai pay pun irkrade adanal itu ayamul jahiliya yenba barangan ini berada pala pala matangge nabiina jahiliya kita irkran gelah ibar gelda rampa rampa kiri taramana barang marmiele ibar gelna tapi kibe mudiya itu ibar gelna monar menti visi menna ya kodu orang pergi irkran ya arti kira ya mandu orang tuh ibon midi kira. Ya orang lepas padu bola panik dia erkan, ya orang lepas sirni erkan licik dia erkan. Karena apa? Yunan nenekiran amala tanda ber. Dan sirni erkan jam batin ella orang tu, awak tanah wujud mana nenekiran? Kilo kan itu jam batin ella, awak yang nenekiran, nama Yunan orang nama kilo anak anda. Awak orang yang sirni erkan licik, nama borudda, ahaman kira madri sindan erkan itu batin ella. Ada awak wujud anda ban tanda ber. Abdiing kira madri, yang ini indah sindan ini. இந்த மக்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டாமல் இருக்கிறது. யார் யாரோ தோண்டி விட்டார்கள். பெரியார் பேசாத ஜாதியை பத்தி பெரியார் பேசியிருக்கிறார்கள், கடுமையா பேசியிருக்கிறார்கள், பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அது முடிஞ்சதாது, நீக்க முடிந்ததா? இவர்களாவது இப்படி எல்லாம் பண்றாங்களே எடுத்து கேட்கலாம் இல்ல. இப்ப நீ எப்படி எனக்கு நானும் உன்ன மாதிரி சமமானவன் தான், நீ எந்த வகையில என்ன விட மேல? உயர்ந்த ஜாதின்னு சொல்றான்ல, உயர்ந்த ஜாதினா என்ன? நாங்க வந்து மனிதன் வந்து எப்படி படைக்கப்படுவான்? விந்து துளியில இருந்து படைக்கப்படுவான். ஒண்ணு இறைவன் எதிலிருந்து படைச்சான்? தங்கத்தில இருந்தா படைச்சான், அல்ல புஷ்பத்தில இருந்து படைச்சானா, வைரத்தில இருந்து படைச்சானா, வைரூரியத்தில இருந்து படைச்சான்? எந்த வகையில நீ உயர்ந்தவன் சொல்ற? திறமையில் உயர்ந்தவன் தனியா இருக்கலாம், பிறப்புல உயர்ந்தவன்ங்கிறதுனாலதானே இவ்வளவு வேற்றுமை. அப்ப இவர்களுக்கு அதை கேட்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கிறதா? எந்த வகையில நீ நம்மளை கீழன்னு சொல்ற? எந்த வகையில வந்து நீ என்ன மட்டமானவன் சொல்ற? அல்லது நாங்க வந்து என்னவெல்லாம் பலவீனத்துல இருக்கிறோமோ அந்த பலவீனம் எல்லாம் அவனுக்கு இருக்காதா? இப்ப நம்ம குளிக்காம இருந்தா நம்ம வந்து நாரும், அவன் குளிக்காம இருந்தா மணக்குமா? அப்போ நாம பல்லு விளக்குற மாதிரி, நாம பாத்ரூம் போற மாதிரி எல்லாமே தான் அவனும் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கேள்வியவாவது இவர்களுக்கு கேட்க முடிந்ததா? இதனாலதான் இவ்வளவு கொடூரங்க. ஆனா இஸ்லாமாபாத்ல எப்படி மாத்திருக்கேன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எடுத்து சொன்ன இந்த மார்க்கம் இன்றைக்கு இந்த உணர்வு அப்படியே குழி தோண்டி புதைச்சிருக்கா இல்லையா? இத நாம பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? நம்மளுடைய பணி என்ன? இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தினா இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையில் அவங்கள்ட கொண்டு போனமே இல்லையா? அந்த பணியை நம்ம என்ன பண்றோம்? அந்த பணியில நம்ம பண்றதே கிடையாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா, மார்க்கத்தை வார வாரம் கேட்கறதுல கவனம் செலுத்துறோம், எடுத்து சொல்றதுல கவனம் செலுத்துறது இல்ல. அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதில் நம்ம கவனம் செலுத்துறோம். தனி மனிதர்களை சந்தித்து உபதேசம் பண்றதை என்ன செய்யறது? நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து என்ன செய்யணும்? மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்போது இந்த மனித சமுதாயத்தில் ஏற்படுகிறதோ, இந்த உணர்வு ஏற்பட்டாதான் அவனு கொந்தளிக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு வரைக்கும் கொந்தளிக்காம இருக்கிறாங்கல்ல, குரல் கொடுக்காம இருக்கிறாங்கல்ல, காரணம் என்ன? இதுதான் காரணம். அவங்களுக்கு தான் நடக்குது, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த மோகம் வந்து அதிகமா போனதுனாலதான் அந்த மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு வரல. அந்த விழிப்புணர்வை நாம தான் என்ன செய்யணும்? மக்களுக்கு மத்தியில அழகான முறையில் எடுத்து சொல்லி அவர்களையும் சக மனிதர்களாக, உரிமையுள்ள மனிதர்களாக. இது எல்லாத்தை விட முக்கியமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. இவ்வளவு அநியாயம் பண்றாங்க இல்ல, அப்ப ஏன் இறைவன் பார்த்துட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையெல்லாம் வரும் இல்ல. உண்மையிலேயே இஸ்லாம் என்ன சொல்லுது? பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை இருக்கு, இதுக்கு அஞ்சுங்கிறது. இத்தக்கோ இத்தக்கா இத்தக்குள்ளாக தாவத்தல் மகளும் பாதிக்கப்பட்ட இத்தக்கி தாவத்தல் மகளும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனை மனதளவுக்கு கூட என்ன செய்யக்கூடாதுன்னு வேதனைப்படுத்தக்கூடாது. அவனுக்கு வந்து சக்தி இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு நம்மளை எதிர்ப்பதற்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டவனாக இருக்கலாம். அவன் இறைவன் கையேந்தி ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டான்னீங்களே, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். இன்றைக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நினைக்கிற பலவிதமான நோய்களை நம்ம சந்திக்கிறோம், என்னென்னமோ நம்ம என்ன செய்யறோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறோம், எதுவுமே தீர மாட்டேது. காரணம் என்ன? அது கிருமியினால் ஏற்பட்ட நோய் அல்ல, அவன் கொடுத்த சாபத்தினால. ஒருத்தனுடைய இடத்தை திருடி இருப்போம், ஒருத்தனை ஏமாத்தி இருப்போம், கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருப்போம், மனவேதனை படுமா இல்லையா அவனுக்கு? அவன் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சான்னு வைங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில உண்மை புருஷன் கொண்டாடி சண்டை ஏற்படுத்தி விட்டே இருப்பான். அல்லாஹ் மன நிம்மதி இல்லாம போத்தான செய்யறாங்க. இன்றைய இந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பாக்குறீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? அரசாங்க அதிகாரி பாக்குறதுக்கு தான் 50,000, 1,00,000 வாங்குறான். உள்ள போய் பாருங்க, நிம்மதி இருக்காது. அவனுக்கு பொண்டாட்டிய பிடிக்காது, இவனுக்கு புருஷனை பிடிக்காது, இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகள். நீங்க கோர்ட்ல எல்லாம் போய் பாருங்க, எல்லாம் அந்த அரசாங்க ரீதியில வந்து சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்கதான் வந்து அதிகமான வழக்குகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்ன இருக்கலாம்? பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. சும்மா போயிட்டு இருக்கானுங்க 1,000 ரூபாய் பயணம் போடுறது, அவன் சும்மா எதார்த்தமா போயிருப்பான், அவனுக்கு 2,000 ரூபாய் பயணம் போடுறது, 10,000 ரூபாய் பயணம் போடுறது, அவன் இறைவன் கையேந்துவானே இல்லையா? இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எட்டி வைப்பதோடு மனிதன் பிற மனிதனை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வு இருக்குது பாத்தீங்களா, இதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி தூய இஸ்லாத்தை அழகிய முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக மாற நாம் முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல்வர்கள் பேசுகிறேன்.